தேனி மாவட்டத்தில் வீட்டு மொட்டை மாடியில் சிறுத்தையின் தோலை பதப்படுத்தி காய வைத்திருந்த விவகாரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சிறுத்தை தோல் சிக்கியது எப்படி? சிறுத்தையின் தோலை மஞ்சள் தூள் தூசி பதப்படுத்தி வீட்டு மொட்டை மாடியில் காய வைத்திருந்த துரை பாண்டியன் இவர்தான். திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த அம்மாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான துரை பாண்டி. இவரது வீட்டு மொட்டை மாடியில் கடந்த மாதம் 17ஆம் தேதி சிறுத்தையின் தோல் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் பூட்டியிருந்த துரை பாண்டியின் வீட்டு மொட்டை மாடியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மஞ்சள் தூள் பூசி வெயிலில் சிறுத்தையின் தோல் காய வைக்கப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. வனத்துறையினர் வருவதை அறிந்து துரை பாண்டி மனைவியுடன் தலைமறைவானார். சிறுத்தையின் தோலை பறிமுதல் செய்த வனத்துறையினர் தலைமறைவாக இருந்தவரை தொடர்ந்து தேடி வந்தனர். 25 நாட்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்த துரை பாண்டியை செவ்வாயன்று சென்னையில் வைத்து வனத்துறையினர் கைது செய்தனர். பின்னர் தேனி சமதர்மபுரத்தில் உள்ள வனச்சரகர் அலுவலகத்தில் வைத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் சிறுத்தை தோல் தொடர்பான முழு விவரமும் தெரிய வந்துள்ளது. துரைப்பாண்டி கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு கால்நடைகளை வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது திரும்பும் வழியில் சிறுத்தையின் இறந்த உடல் ஒன்று கிடந்துள்ளது. அதை பார்த்த துரைப்பாண்டி வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்காமல் சிறுத்தையின் உடலை அறுத்து தோலை மட்டும் எடுத்து பதப்படுத்தி விற்க முயன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து துரைப்பாண்டியை கைது செய்த வனத்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.